ஏதாம் வைத்தேயம் மணிபாதுகே பரதரம் பத்மேக்ஷணம் தெய்வதம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் அந்திம காலத்தில் தனக்கு சேவை சாதிக்கணும்னு ஆசைப்படுறார். பிராட்டியோடையும் பாதுகையோடையும் பெருமாள் எழுந்துருளி அந்திம காலத்தில் சேவை சாதிக்கணும்னு பிரபத்தி பண்ணச்ச அந்திம ஸ்மிருதியோட எனக்கு சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திக்கிற வழக்கம். அப்படி பிரார்த்திச்சா பெருமாள் கடைசி காலத்தில் பெருமாளை நினைச்சிருந்து அதே சமயத்தில் அவன் எதிர்க்க கடாட்சம் அவன் பிரத்யட்சமாக நமக்கு சேவை சாதிக்க அதையும் பிரத்யட்சமான பெரும்பெருமானியும் சேவிச்சுட்டே பிராணனை விடலாம் தெரிஞ்சுதா, அப்போது சுகமாக இன்பமாக இருக்கும் பிராணம் வெளியேறுங்கிற காலத்தில். அது மாதிரி பிரபத்தியில் பிரார்த்திக்கணும்னு சில பேர் ஆசைப்படுவா வழக்கம். அதுபோல சுவாமி தேசிகன் இங்கே பெருமாளும் பிராட்டியும் பாதியையும் கடைசி காலத்தில் எனக்கு நான் ஸ்ரீரங்கத்தில் இருந்தாலும் சரி திருவேந்திரபுரத்தில் இருந்தாலும் சரி காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் சரி நீ எனக்கு சேவை சாதிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான்னு தெரிகிறது இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். லட்சீனோ புரசிஞ்சிதேன குணிதம் நாதம் தவா கர்ணயன். கடைசி காலத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறதுக்காக என்ன பண்ணுறார், நான் இருக்கிற இடத்துக்கு வரான். அப்படி வர காலத்தில் பிராட்டியும் கூட வரா பெருமாளும் வரா பாதியை சாத்தியும் வரா இல்லையா. அப்போது பிராட்டி கூட வரதுனால பிராட்டி சிலம்பு காலில் திருவடியில் நூவரம் அடைஞ்சுட்டுருக்கான். அந்த நூவரத்தில் இருக்கிற சலங்கைகள்லாம் இருக்கும். அதில் பிராட்டி நடந்து வரச்சே ஜில் ஜில்னு அந்த சத்தம் கேட்கறது. புனிதம் நாதம் தவா கர்ணயன். அதே சமயத்தில் பாதுகாதியை போய் சாத்திட்டு கேட்குற அப்படின்னாலே பாதுகையினுடைய மணிகளை ஒலியும் ஜில் ஜில்னு கேட்கறது. ஆக பாதுகையினுடைய ஒலி அப்புறம் பிராட்டியினுடைய நூபத்தினுடைய ஒலி இந்த ரெண்டு ஒலியும் கேட்ட உடனே கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டு இருக்கும்னு எனக்கு என்ன பெருமாள் ஏழ்றாருன்னு எனக்கு காதில் அந்த சத்தம் கேட்கும். இதுக்கு ஸ்ரோத்திர பிரத்யம் சொல்லுவார். காதுனாலேயே நாம் பெருமாள் ஏழ்றதை நாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்படி எனக்கு நீ வர்றது சத்தம் எனக்கு கேட்கணும். அப்புறம் அப்படி கேட்டுகிட்டே இருக்கிறது என்ன பண்ணணும், நிலம் அந்த கந்த துளசி தாமோச்சிதம் சௌரபம். நீ தூரத்தை வந்துட்டே இருக்கிறச்சியே நீ உன்னோட வேத பாயம் நடக்கிறது இல்லையா. வேத சௌரபம் வேதாந்த வேத கந்தம் வேதாந்த கந்தம் வேற அடிக்கிறது. அந்த வேத வேதாந்த கந்தத்தோடு கூடினதான துளசி மாலையை நீ சாத்தின் இருக்கேன். துளசி மாலையினுடைய சௌரபம் இருக்கே கந்தம் வாசனை அதுவும் வீசறது தெரிஞ்சுதான். ஆக நீ துளசி மாலையை சாத்தி கொண்டு வேதங்க வேதந்தோடைய வேதத்தை நானும் பெருமாளும் அவரும் என்ன பண்ணுவார் சுவாமி தேசியம் கேட்டேன். வேத வேதாந்தங்கள் எல்லாம் மனசில் அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால வேத கந்தமும் வேதாந்த கந்தமும் துளசி மாலையினுடைய கந்தமும் வாசனையும் அதெல்லாம் இருக்க முடியாத அந்த வாசனை இருக்கேன். அந்த வாசனையை நாம் மூக்கால நுகரணும். ஆக மூக்கினாலேயும் இதுக்கு கிராம பிரத்யம் பேர். மூக்கினால் பெருமாள்கிட்ட இருக்க முடியாத வாசனை வேத வாசனை யார்கிட்ட இருக்கும், பெருமாள்கிட்ட தான் இருக்கும் இல்லையா. துளசி மாலையை எப்போ பார்த்தாலும் அவர் சாத்தின்னு இருக்கார். அவர் துளசி மனமும் பீஷம் அப்படிப்பட்ட அதோட வாசனை எனக்கு நுகர முடியாத அந்த சேவத்தை நீ பண்ண உடனே பெருமாள் ஏறாருன்னு சந்தோஷப்படுவா. உன்னுடைய கந்தத்தெல்லாம் நான் உகர்ந்து கொண்டே இருப்பேன். மேலும் காலே குத்திரஜிதாகதம் கருணையா சார்த்தம் துவையா ஜாக்கிரதா. நீ எப்படி வர அப்படின்னு கேட்டோம்னாக்க காலே குத்திரஜிது காலேன்னா கடைசி காலத்தில் குத்திரஜிது குத்திரஜினா எங்க ஒரு இடத்துல ஸ்ரீரங்கத்தில் இருப்பேனோ திருவேந்திரத்தில் இருப்பேனோ காஞ்சிபுரத்தில் இருப்பேனோ நான் எந்த இடத்துல இருக்கேனோ இதெல்லாம் விட்டு வேறு எங்கே இருப்பேனோ தெரியாது எனக்கு. நான் எங்கே இருக்கேனோ அந்த இடத்துலலாம் கருணையா ஆசார்த்தம் துவையா ஜாக்கிரதாக. நீ கருணாமயமான பிராட்டியோட கூடவும் பாதியோட கூடவும் எனக்கு எதிர்க்க வந்து எனக்கு சேவை சாதிக்கணும். அப்போ நீ வந்த உடனே அழகாக உன்னுடைய சேவையை நான் பார்த்து கண்ணால் பார்த்து சந்தோஷப்படுவேன். பசியேயம் மணி பாதுகே பரதரம் பத்மேக்ஷணம் தெய்வதம். உன்னுடைய திருமணத்தை பார்த்த உடனே அப்படியே நீ புண்டரீகாட்சம் அந்தளவு தாமரை போல செவரியோடிய அழகான திருக்கன்றோடு கூடின உன்னை பார்த்து சேவிப்பேன். பாதியினுடைய பார்த்து பாதியோடு கூடின திருவடியை பார்த்து சேவிப்பேன். பக்கத்தில் இருக்கும் ஞான பிராட்டியையும் சேவிப்பேன். இப்படி உங்களை எல்லாரையும் நான் மனசால கண்ணாலே சேவிச்சு காதுனாலே வாசனையை நுகர்ந்து காதுனாலே உங்களுடைய வேதங்கள் எல்லாம் சப்தங்கள்
வந்து நடக்கிற ஒளிகளெல்லாம் கேட்டு எம்பெருமானவனான் அனுபவிச்சுட்டே இருக்க முடியாத இருக்கணும். கடைசி காலத்துல எனக்கு எந்த இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் பிரார்த்திக்கிறபடி வகதி சிதிவியவஹிதாம் சோபித்வாம் கஜுரு பாதுகே வெங்கி கமடபதி புஜக பரிபிருட கரி பிரவர குலசிகரி பூமிகா பேதைஹி. ஸ்லோகம் 910. வகதி சிதிவியவஹிதாம் சோபித்வாம் கஜுரு பாதுகே வெங்கி கமடபதி புஜக பரிபிருட கரிவர குலசிகரி பூமிகா பேதைஹி. ஸ்லோகங்கள்ல எம்பெருமான் திருவடிய பாதையை தாங்கிறது, பாதையை தெளிக்கிறது, பெருமாளை அங்கங்க அழைச்சின்னு போறதுன்றதெல்லாம் சாதிச்சார். அதற்கு பிறகு சில ஸ்லோகங்களால ருத்ராதிகள்லாம் வந்து இப்ப பத்தாலும் வந்து சேவிச்சு பாதையை தன் சிறசில தாங்கிறா அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த ஸ்லோகத்துல பாதுகா தேவிய ரங்கநாதனே தாங்குகிறார் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த இடத்துல சாதிக்கிறார். அது எப்படி சாதிக்கிறார் அப்படின்னா, நேர்முகமாக தாங்கல, மறைமுகமாக தாங்கிறார். நேர்முகமா மறைமுகமான என்ன அர்த்தம் அப்படின்னா, பாதுகை எதுல இருக்கு, பூமி மேல இருக்கு இல்லையா, பூமியின் மூலமாக ரங்கநாதன் பாதுகையை தாங்குகிறார் அப்படின்னார். அந்த பூமியை யார் தாங்குறா அப்படின்னா, பூமியை பல உருவம் கொண்டு பெருமாள் தாங்குறார். பெருமாள் பூமியை தாங்கி அந்த பூமியை பாதுகையை தாங்க முடியாத பண்றார். அதனால பாதுகையை தாங்கிறது பூமி, அந்த பூமியை தாங்கிறது பெருமாள், அதனால மறைமுகமான பெருமாளே பாதுகையை தாங்குகிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் அழகாக சாதிக்கிறார் சுவாமி. அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வகதி சிதிவியவஹிதாம் சோபித்வாம் கஜுஷு பாதுகே ரங்கி. ரங்கி ரங்கநாதன், இந்த பாதுகை இருக்க பாதுகை, இந்த பாதுகா தேவியே ரங்கி இருக்கான, ரங்கன்னா ரங்கநாதன், ரங்கநாதன் ஒன்று கதிஷு, கதிஷுனா நடக்கிற காலத்துலலாம் ஒன்று ரங்கநாதன் தாங்குறான். நடக்கிற காலத்தில் பூமி தான் பாதுகையை தாங்கிறது இல்லையா, ஆனால் நடக்கிற காலத்தில் ரங்கநாதனே பாதுகையை தாங்குகிறான் அப்படிங்கிறார். இப்போ எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க, வகதி சிதிதான் பூமியை இடையிட்டு பூமியை மறைமுகமாக பூமிக்கு தான் தாங்கி பூமியின் மூலமாக ஒன்று ரங்கநாதன் தாங்குகிறான் அப்படின்னு சொன்னான். அது எப்படி, பூமியை பெருமாள் தாங்கிறார், அந்த பெருமாள் தாங்கிற பூமி பாதுகையை தாங்கிறது, அதனால பெருமாள் பூமியின் மூலமாக பாதுகையை தாங்குகிறார் அப்படின்னு சொன்னார். அது எப்படி, பூமி யார் தாங்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா, கமடபதி புஜக பரிவிருட கரிவர குலசிகரி பூமிகா வேதை. பல வேகங்களால பூமியை பெருமாள் தாங்கிறார் அப்படின்னார். என்ன பலவேகம் அப்படின்னு கேட்டோம்னா, கமடபதி திவ்ய கூர்மாவதாரம் எடுத்து நாம் ஸ்லோகம் முதல்ல இதில் இவருடைய காலத்தில் அருந்தான மாந்தகத்தில் கூர்மாதியின் திவ்ய லோகம்னு ஆரம்பிக்கிறோம் ஆறாம் இதில் சொல்லலாம். ஆக அடியில் இருக்கிற கூர்மம் இருக்கேன், அந்த கூர்மம் தான் பூமியை தாங்கிறது. அதுக்கு என்ன பேர், திவ்ய கூர்மம் வசந்த கூர்மம் பேர். கூர்ம ரூபமாக எடுத்துட்டு பூமியானது கீழே போகாமல் பெருமாள் தாங்குகிறார். அப்புறம் புஜக பரிவிருட, கூர்மம் மாத்திரம் தாங்கல, ஆதிசேடனும் பூமியை தாங்குகிறார் புராணங்கள்லாம் சொல்றது. அதனால ஆதிசேடன் பூமியை தாங்குகிறான். அப்புறம் கரிவர, கரிவரன்னா திக்கஜங்கள், திக்கஜங்கள் என்ன பண்றது, பூமி அரண்டை கிரண்டி ஆடி போகாதபடி பத்து திசைகளிலும் இந்த திசையானைகள்லாம் இருந்துட்டு பூமி அரண்டை கிரண்டி போகாம அது தாங்கிறது, திக்கஜங்கள் தான் தாங்கிறது. அப்புறம் குலசிகரி, குலாச்சலங்கள் சொல்றது பெரிய பர்வதங்கள், இதெல்லாம் மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி பூமியும் கீழே அதெல்லாம் போயிருக்கு. பூமியும் கீழே போய் இருந்துட்டு பூமி ஆடாம ஒரே இடத்துல இருக்க முடியாத அது தாங்குகிறது. சரிங்களா, இப்ப ஏற்பட்ட பல வேஷங்களை போட்டுக்கிண்டு, அதாவது கூர்மன், அப்புறம் ஆதிசேஷன், அதுக்கப்புறம் திக்கஜங்கள், அப்புறம் குலாச்சலம், இதெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டாக்க, இதெல்லாம் சாட்சாது எம்பெருமானே வாழலாம், எம்பெருமானுடைய சுரூபம் தான் வாழலாம் அப்படின்னு சாதிக்கிறார். நீர்த்தேர கண்ணன்
यज्यते विभूति मत्सत्वं श्रीमदूर्जितमेव वा தத்ததேவாவகச்சத்துவம் மம தேஜோம்சம்பவம் அப்படின்னு சாய்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எஜது விபூதிமத் சத்துவம், விபூதி உலகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களை வசந்ததெல்லாம் என்ன வஸ்துக்கள் இருக்கோ தெரிஞ்சா அவைகளெல்லாம் எம்பெருமானுடைய எம்பெருமானுடைய சுரூபம் ஸ்ரீமது ஊர்ஜிதம்பா எம்பெருமானுடைய தேஜஸ்னால இன்னும் வசந்த வசந்ததாக நன்றாக ஒன்று வழங்குறதுன்னு சொன்னால் அது யாரு அப்படிங்கிறதா அது பெருமாளே. அதனால் இது மாதிரி ரூபங்கள் உசந்ததெல்லாம் என்னென்ன இருக்கோ உலகத்தில் அவையெல்லாம் என்னுடைய தேஜஸ்லேருந்து உண்டானதுன்னு நினச்சிக்கோ. ஆகையினால நான் அந்தந்த உசந்த வஸ்துக்கள் சுரூபமாக நான் இருக்கேன் அப்படின்னு கீதையில் சாதிக்கிறார். அதனால் இந்த பூமியை தாங்கும் ஞான உசந்த வஸ்துக்கள் எது அப்படின்னு கேட்டோம்னாக்கே இந்த கூர்மம், ஆதிசேஷன், அப்புறம் திசை யானைகள், அப்புறம் குலசிகரங்கள் குலசிகரங்களுடைய குல பர்வதங்கள் இவைகளெல்லாம் வசந்த வஸ்துக்கள். இந்த வசந்த வஸ்துக்கள் ரூபமாக யார் இருக்கா? எம்பெருமானே இருக்கா. அதனால் பெருமாள் இந்த வஸ்துக்கள் ரூபமாக தான் இருந்துட்டு பூமியை தாங்குறார். அந்த பூமியை பாதுகையை தாங்கிறது. அதனால் பெருமாள் இந்த வஸ்துக்கள் ரூபமாக தான் இருந்துட்டு பூமியின் மூலமாக அதை மறைமாக வச்சுக்கிட்டு பாதுகையை தாங்குறார். அதனால் எப்படியானால் தேவர்கள்லாம் வந்து பாதுகையை தாங்குகிறாளோ அதே மாதிரி ரங்கநாதனும் மறைமுகமாக பாதுகையை தாங்குகிறான் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லி இந்த பகீர்ணவதியை பூர்த்தி பண்ணுகிறார் சுவாமி தேசிகன். பிரதிஷ்டம் சர்வசத்ராணாம் பிரபத்யே மணி பாதுகாம் விசித்திர ஜெகதாதாரா விஷ்ணுர்யத்ர பிரதிஷ்டிதா. ஸ்லோகம் 911. பிரதிஷ்டாம் சர்வசத்ராணாம் பிரபத்யே மணிபாதுகாம் விசித்திர ஜெகதாதாரா விஷ்ணுர்யத்ர பிரதிஷ்டிதா. எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா விசித்திர ஜெகதாதாரா, ஜெகத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கான் எம்பெருமான். எப்பேற்ற ஜெகத்துக்கு? விசித்திரமான ஜெகத்துக்கு ஆதாரமாக இருக்கான். மனுஷால் எடுத்துட்டா பல வகையான மனுஷர்கள், தேவதைகளை எடுத்துட்டா பல வகையான தேவதைகள், மலைகள் எடுத்துட்டா பல விதமான மலைகள், அப்புறம் சமுத்திர பல வகையான சமுத்திரங்கள், பல வகையான மரங்கள், செடிகொடிகள், இவளெல்லாம் இதை மாதிரி விசித்திரமாக என்னென்ன உலகத்தில் இருக்கோ அதுக்கெல்லாம் எம்பெருமான் ஆதாரமாக இருக்கு. விசித்திரமான பல வகையான பொருள்களை கொண்ட ஜகத்துக்கெல்லாம் எம்பெருமான் ஆதாரமாக இருக்கான். அதே பிரணய காலத்தில் தன்னுடைய வயத்திலே வச்சு காப்பாற்றுறான். அப்போ ஏற்பட்ட விஷ்ணுவும் எத்திர பிரதிஷ்டிதா, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் பாதுகை மேலே இருக்கான். ரங்கநாதன் உத்தரவு செய்வீங்கோ எப்போ பார்த்தாலும் பாதுகையை சேர்த்துட்டு இருக்கார் இல்லையா, பாதுகையின் மேலே தான் அப்போ இருக்க எம்பெருமான் இருக்கான் அப்படின்னார். அப்போ ஏற்பட்ட பாதுகை பிரதிஷ்டம் சர்வசித்ராணாம் பிரபத்யே மணி பாதுகாம். அப்பேற்ற பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்கேன் அதுவும் சர்வசித்ராணாம் பிரதிஷ்டாம் பிரபத்யே, உலகத்தில் அதீதமாக என்னென்ன விசேஷங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் அது பிரதிஷ்டையாக இருக்குது அப்படின்னா தான் ஆதாரமாக இருக்குது. எல்லாவற்றையும் பாதுகை தான் படைக்கிறார், சித்தியில் பாதுகா தேவி தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான். அதனால் எல்லா விதமான விசித்திரமான வஸ்துக்கள்லாம் அதனிடத்துல ஏற்கண்டிருக்கு. அவ்வளோ தூரம் போக வேண்டாம், விசித்திரமான மணிகள் இருக்கேன், சேப்பு கருப்பு எல்லா மணி எத்தனை மணி வகையான மணிகள் உண்டோ அவங்களுக்கு வசந்த ரத்னங்கள் எல்லாம் இந்த பாதுகையிலேயே இருக்கு என்றுதான். அப்போ ஏற்பட்டு விசித்திரமான பல்வேறு வஸ்துகளுக்கெல்லாம் பிரதிஷ்டாவனா ஆதாரமாக இருக்க முடியாத மணி பாதுகையை இருக்க அந்த மனுபாதியே பிரபத்தியே நான் சரணடைகிறேன், என்னுடைய எல்லா சேவங்களுக்குமாக பாதுகா தேவியை உன்னையே நான் சரணடைகிறேன் சொன்னார். இந்த பத்ததிக்கு சித்திர பத்ததின்னு பேர் வச்சார் சுவாமி. என்ன சித்திர பத்ததி அப்படின்னு கேட்டோம்னாக்கேன் இதுவரைக்கும் ஸ்லோகத்தில் காவியங்கள் இது பாதுகாசிரமானது ஒரு ஸ்தோத்திர காவியம் மகாகாவியம். இது மகாகாவியத்தில் பல வகையான வர்ணனைகள் இருக்கு. அந்த காவியம் வர்ணிக்கிற காலத்தில் அதுக்கு சப்த சித்திரம் அர்த்த சித்திரம்னு ரெண்டு வகை உண்டு. அர்த்த சித்திரம்னா பொருளையே முக்கியமாக கொண்டது அர்த்த சித்திரம், சப்த சித்திரம்ங்கிறது சப்தத்தையே முக்கியமாக கொண்டது சப்த சித்திரம் என்பார்கள். அதாவது இதுவரையிலும் இருக்க முடியாத
பத்திரிகைகள்லாம் என்ன பண்ணார் பெருமாள் தெரிஞ்சா பல தினசாக ஒவ்வொரு ரத்தனங்களை கொண்டும் அது பல விதமான வகைகளை கொண்டு சூட்சமான அர்த்த விசேஷங்கள்லாம் சொல்லி பாதியை தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது, பாதி தான் தாங்கிறது, பாதியை எப்படி உகந்தது என்று பல அர்த்தங்களை சொல்லி வர்ணித்தார் இதுவரையிலும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறான், அது கருத்து ஆழத்தினால மனுஷால சந்தோஷிக்க முடியாது பண்ணுறது அந்த பத்திரிகைகள்லாம். இது சப்தத்தை காதால் கேட்டாலேயே கேட்ட மாத்திரத்திலேயே சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே மனசுக்கு ஆனந்தம் உண்டாகிறது. அதாவது ஒரு சொல்லையே பல சொல்ல சொல்கிறது, அனுப்புராசம் சொல்லுவார், திருப்பி திருப்பி சொல்கிறது, இப்படி சொல் வெவ்வேறு பொருளில் ஒரே சொல்லையை திருப்பி திருப்பி சொல்லுவதனால நமக்கு காதுக்கு ஆனந்தமாக இருக்குது. அதனால் இதுக்கு என்ன பேர், சித்திர பத்ததியின் பேர். இதே சப்த சித்திரம் சொல்லுவார், சப்த அலங்காரம் சொல்லுவார். என்ன இங்கே சப்த சித்திரம் காட்டியிருக்கார் அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்லோகம் ஆரம்பித்து புராண ஆரம்பித்தார், பிரதிஷ்டம் சர்வசத்ராணாம் அப்படின்னு ஆரம்பித்தார். அப்புறம் அடுத்த வாரம் சொல்லிச்ச பிரபஞ்சி மணி பாதுகாம் அப்படின்னு அங்கேயும் மறுபடியும் புராண போட்டார். அப்புறம் ஸ்லோகத்தை முடிக்கிச்ச விஷ்ணுடைய திரப்பிரதீட்சிதா அப்படின்னு மூணு இடத்துல புராங்கிற சப்தமானது வருது, தெரிஞ்சுதா. அதே மாதிரி என்னென்ன விசேஷங்கள் உண்டோ அதனால இங்கே காட்டுறார். விஜித்திர ஜெகதாதாரஹாக வீண் ஆரம்பித்தார். அதே அடியை அடுத்த அடியில் சொல்லிச்ச விஷ்ணுடைய திரப்பிரதீட்சிதா என்று வீயை போட்டு காட்டுறார். ஆகினால சொற்களை திரு அதே மாதிரி திராங்கிற சப்தத்தை பிரதிஷ்டாம் சர்வ சித்ராணாம் இங்கே சித்ராணாம்னு திராங்கிற சப்தத்தை உபயோகித்தார். அப்புறம் அடுத்த பாதத்தில் அடுத்த அடியில் விசித்திர ஜெகதாதாரா அப்படின்னு அங்கேயும் திராங்கிற சப்தத்தை உபயோகித்தார். அப்புறம் நாலாவது பாதத்தில் விஷ்ணு எத்திர பிரதிஷ்டிதா அங்கேயும் திராங்கிற சொன்னார். ஆக திராங்கிறது மூணு இடத்துல வருது, அதே மாதிரி பிராங்கிறது மூணு இடத்துல வருது. இப்படியாக ஒரு சொல்லையே திருப்ப திருப்ப சொல்லி ஆனால் வேறு அர்த்தத்தை கொடுக்க முடியாத பண்ணி நம்ம மன காதுக்கு ஓசியினால எல்லாரையும் மகிழ்விக்கிறது இருக்கேன். அப்போ இப்போ சித்திரத்தை அதாவது சப்த அலங்காரத்தை சுவாமி ஜெய்சியன் இதில் சாதிக்கிறபடி சுணுதே பாதுகே சித்திரம் சித்திராபிர் மணிபிர் விபோ யுக கிரம புவோ வர்ணான் யுகபத்வகசே ஸ்வயம். ஸ்லோகம் ரெண்டு 1012 சிறுநுதே பாதுகே சித்திரம் சித்திராபிர் மணிபிர் விபோ யுக கிரம புவோ வர்ணான் யுகபத்வகசே ஸ்வயம். பாதுகாதேவியே, நீ பகவானுக்கு இல்லாத ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கு. எப்படின்னு கேட்டால், பகவான் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு வர்ணத்தோட அவதரிக்கிறான்னு சொல்லியிருக்கு. அதாவது ஆசன் வர்ணா ஸ்திரையோசிய கிருண்ணதோ அனுயுகம் தனு சுக்ரோ ரக்தஸ்ததா பீதா இதானியும் கிருஷ்டதாந்ததா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒவ்வொரு யுகத்திலையும் நீ என்ன பண்ணுற, கிருத யுகத்தில் வழுப்பு வர்ணத்தில் அவதரிக்கிற, அப்புறம் திரேதா யுகத்தில் பொன்னிறமாக சிவப்பு நிறத்தில் அவதரிக்கிற, அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் பாசி கலரில் கொஞ்சம் மஞ்சளாக அவதரிக்கிற, அப்புறம் கலியுகத்தில் கருப்பாக அவதரிக்கிற. ஆக இந்த நாலு நிறங்களும் ஒவ்வொரு யுகத்தில் உனக்கு வருது. ஆனால் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னாக்க, ஒரே சமயத்திலேயே உங்கள்கிட்ட நாலு நிறமும் இருக்குது. எப்படின்னு கேட்டால், சித்திராவிர் மணிகள் விபோகன்னார், விசித்திரமான மணிகள் உங்கள்கிட்ட இருக்கு, கருப்பு சேப்பு பச்சை வெள்ளை எல்லாம் இருக்குது உங்கள்கிட்ட. ஆக இந்த நாலு நிறங்களையும் பகவான் ஒவ்வொரு யுகத்தில் தான் பெறுகிறான், ஆனால் நீ இந்த நாலு நிறங்களையும் ஒரே சமயத்தில் பெற்றிருக்கிறாய், அதனால் பகவானை விட ஆச்சரியமான சக்தி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல சாதிக்கிறார். பொதுவாக சிறுணுத்தே பாதுகே சித்திரம் ஏ பாதுகா தேவியே, என்ன சித்திரம் சிறுணும், கொஞ்சம் ஆச்சரியமான நிலையில் நீ இருக்க அதை சொல்கிற நான் கேளு. எப்படின்னு கேட்டால், யுகக்கிரம புவோ வர்ணான், யுகக்கிரமம் கிருதயுகம் திரேதாயுகம் தாபர யுகம் கலியுகம்னு சொல்லக்கூடியதான யுகங்கள் வரிசையாக இருக்கோ இல்லையா, அதில் அவன் எடுக்கக்கூடியதான வர்ணங்கள் இருக்கேன், பழுப்பு சேப்பு அப்புறம் மஞ்சள் கருப்பு
அப்படிங்கிற வர்ணங்களா இருக்கேன். இது எல்லாத்தையும் அவன் ஒவ்வொரு யுகத்துல வர்ணிக்கிறான். நீயோ யுகபது வரசே ஸ்வயம், நீயோ யுகபது வரசே, ஒரே சமயத்துல நாலு வர்ணங்களையும் உன்னிடத்துல எழுப்பிச்சுட்டு இருக்காயினே. நாலு வர்ணங்கள் உள்ள ரத்னங்கள் மனத்துல இருக்கு, அப்படின்னால ஒரே சமயத்துல நாலு வர்ணமும் இருக்கு. அதனால இது பகவானோட நீ ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறாய், அதனால இது சித்திரம், இது ஆச்சரியமானது அப்படின்னு நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றது அவ்வளோ ஒரு அர்த்தம். அதே சமயத்துல இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம், யுகக்கிரம பகவோ வர்ணானு யுகபத் வகதே ஸ்வயம் அப்படின்னா இது சித்திரம், இது சித்திர பத்ததி இல்லையா. சித்திர பத்ததியில ஒரு ஸ்லோகம், அதில் என்ன சித்திரம் இங்கே பண்ணிருக்கார் அப்படின்னு கேட்டோம்னா, சித்திர பத்ததியில முதல்ல ஒவ்வொரு எழுத்து நாலு பாதங்களையும் வர முடியாது பண்ண, ஒரே எழுத்து நாலு பாதங்களையும் வர முடியாது பண்ணால் அதுக்கு அனுப்புராதன்னு வேறு, ரெண்டு எழுத்துக்கள் திரும்ப திரும்ப நாலு பாதங்களையும் வர முடியாது பண்ணால் அதுக்கு யமகம்னு வேறு, புரிஞ்சுதா. அப்புறம் சங்கு தாமரை இதை மாதிரி படங்களை போட்டு அதில் கட்டங்கள் அமைச்சு அதில் எழுதி அதனுடைய அதனுடைய வரிசை பிரகாரம் வாசித்தா ஸ்லோகம் வரும், அதுக்கு பந்தம்னு பேரும். அப்புறம் முதல்லேருந்து வாசிச்சா ஒரு அர்த்தம் நீள போகும், அப்புறம் திருப்பி அதையே திருப்பி வாசித்தா இன்னொரு அர்த்தம் கிடைக்கும், அப்படியே கதி ஆகதி இப்படியாக பல தினசான வகைகள் ஸ்லோகம் ஸ்லோத்திரம் ஸ்லோகம் பண்ணுறதுல இருக்கு. அப்போ ஏற்பட்ட சித்திர பத்ததி இது, அந்த சித்திர பத்ததியில் இப்போ இந்த ஸ்லோகத்தில் இப்படி இருக்கே நீ அப்படின்னு கேட்டோம்னாக்க, யுகக்கிரம பூவோ வர்ணானு, வர்ணம்னா எழுத்துன்னு முதல்ல நிறம்னு சொன்னோம், வர்ணம்னா எழுத்துன்னு வச்சுக்கலாம். எழுத்துன்னு வச்சுட்டா நீ என்ன பண்ண, ரெட்டையாக யுகம்னா ரெட்டை ரெட்டையாக இருக்க முடியாத எழுத்துக்களை நீ யுகபத்வகசே ஸ்வயம் ஒரே சமயத்தில் நீ பெற்றிருக்கிறாய். எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்கே, சிறுணுதே பாதுகே சித்திரம் அப்படின்ட்டு முதல் அடியிலையும் சித்திரம் இருக்கு, சித்ராபிகி மணிவர் விபோகோ, ரெண்டாம் அடியிலையும் சித்திர சப்தம் இருக்கு இல்லையா. அதனால் ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்தா போல ஒரு இடத்துனால யமகம் இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது அடியிலையும் பாருங்கிறோம், யுக கிரம பூவோ வர்ணானும் அப்படின்னு யுகன்னு முதல்ல ரெண்டு எழுத்து ஒரே சமயத்தில் இருக்கு, இதே ரெண்டு எழுத்து நாலாம் அடியிலையும் யுகபத்வகசே ஸ்வயம் அப்படின்னு யுகாங்கிற சப்தம் வந்து மறுபடியும் நாலாவதுலேயும் வருது. அதனால நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோம்னா, யுகக்கிரம பூவோ வர்ணான் ரெட்ட ரெட்டையாக வரக்கூடிய வர்ணங்கள் எழுத்துக்களை யுகபத்வகசே ஒரே இடத்துல வகிக்கிறாய் என்றும் ஒரு அர்த்தம். அதனால நீ பலவிதமான சித்திரமான அர்த்தங்களை கொண்டு பல காலத்தில் அடையக்கூடியதான வர்ணங்களை, எம்பெருமான் அடையக்கூடிய வர்ணங்களை ஒரே காலத்தில் நீ அடைகின்றபடினாலே உன்னை நீ எம்பெருமானோட விசேஷமாக இருக்கிறாய். அதனால சிறுநுத்தே பாதுகே சித்திரம் உன்னுடைய ஆச்சரியமான சமயத்தை நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்கிறார். எதனால் அந்த வந்தது அப்படி அப்படின்னுட்டா, சித்திராவிகி மணி விர்விபோகம், விசித்திரமான பல நிறம் கொண்ட மணிகளிடத்தில் இருக்கிறதுனால அதனால் உனக்கு யுகக்கிரமங்களில் பகவான் அடையக்கூடியதான நாலு வர்ணங்களையும் நீ ஒரே சமயத்திலேயே அடைகிறாய் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் ரெட்டை ரெட்டையாக வரக்கூடிய வர்ணங்களை நாலு பாதத்திலையும் நீ பெற்றிருக்கிறாய் அப்படின்னு பந்தத்தையும் சித்திர பத்திரிய சித்திரத்தை பெற்றிருக்கிறாய் என்று அப்படியும் ஒரு அர்த்தம். இந்த இடத்துல இன்னொரு விசேஷம் என்ன கேட்டோம்னா, சிறுநுதே பாதுகே ஒரு கேள்வியோ, சிறு நம் பாதம் பதம் பிரிக்காமல் முதல்ல வாசிக்கிறோம், அப்படி வாசிப்பான் சிறுநுதே பாதுகேன்னு வாசிப்பான். சிறுநுதே பாதுகேன்னா சிறுநுதேன்னா கேட்கிறான் கேட்கறதுன்னு அர்த்தம், தெரிஞ்சுதா. கேட்கிறது அர்த்தம் இங்கே ஒட்டாது. சிறுநுதேனா அது எப்படி வரணும் அப்படின்னா சிறுநோதின்னு இருக்கணும். அதனால் சிறுநோதின்னு வரக்கூடியது சிறுநுதேன்னு போட்டிருக்கேன், ஆஹ் தேசிய ஸ்லோகம் தப்பாக போட்டார் அப்படின்னு சொல்ல முடியாத தேசியம் என்ன பண்ணுறோம், நம்ம ஏமாத்துறார். அது எப்படி பரம்பரிக்கணும் அப்படின்னா, சிறுணு தே பாதுகே சித்திரம் அப்படின்னு பரம்பரிச்சாக்க தப்பு இல்லை. இப்போ தெரிஞ்சா பார்த்த உடனே தப்புன்னு தோன்ற முடியாத பண்ணி அந்த தப்பு இல்லாத கவனிச்சாக்க தப்பு இல்லாத ஆகும். இதுக்கு அது இதுக்கு அபசப்தாபாசம்னு பேரு. ஆக பார்க்கச்சு அபசப்தம் மாதிரி இருக்கும், அப்புறம் கவனிச்சா சரியாக போயிடும், சரியாக நல்லதாக நேராக இருக்கும். ஆகினால் இது அபசப்தாபாசம் ஒரு சித்திரத்தை இந்த இடத்துல வச்சு பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். சுராசுரார்ச்சிதா தன்யா துங்கமங்கள பாலிகா சராசராசிதா மான்யா ரங்கபுங்கவ பாதுகா.
ஸ்லோகம் 913. சுராசுராட்சிதா தன்யா துங்கமங்கள பாலிகா சராசராட்சிதா மான்யா ரங்கபுங்கவ பாதுகா. ரங்கபுங்கவ பாதுகா, ரங்கபுங்கவ ஸ்ரீரங்கத்திலே சேட்டனாக உத்தமனாக இருக்கும் என புருஷோத்தமனாகிய ரங்கநாதன் அவனுடைய பாதுகா. இந்த பாதுகா தேவி நீ எப்படி இருக்க தெரியுமா? சுரா அசுரா அர்ச்சிதா, சுரர்னா தேவர்கள், அசுரர்னா அசுரர்கள், இவர்கள்லாம் எப்போ பார்த்தாலும் மாற்றி மாற்றி வர்ண உண்டு சேவிச்சுட்டே இருக்காவா. அதனால் எல்லாராலையும் நீ பூஜிக்கப்படுகிறாய், தன்யா. அதனால் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டால், தன்யா சர்வ சம்பத்துகளோடும் கூடிக்கிட்ட, உங்ககிட்ட இல்லாத சம்பத்து எதுவும் கிடையாது, சர்வ ஐஸ்வர்யங்களோடையும் கூடியவளாக நீ இருக்கிறாய். மேலும் துங்கமங்கள பாலிகா, துங்க உயர்ந்ததான மங்கள சுபங்கள் இருக்கு, அந்த சுபங்களையெல்லாம் பெற்றிக்கிற அவைகளெல்லாம் காப்பாற்றுகிறாள். எல்லோருக்கும் மங்களம் வரும்படியாக, மங்களத்தை கொடுத்து அவர்கள் நிரந்தரமான நன்மையை அனுபவிக்கும்படியாக காப்பாற்றுகிறாய் நீ. மேலும் எப்படி இருக்கான், சராஜராஸ்திதா, உன்னிடத்துல எல்லாரும் வந்து அவன் அடையிறான், ஜங்கமஸ்தாவரங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து அடையிறது. ஆக ஜங்கமஸ்த ஜங்கமன் சொன்னால் உயிர் உயிர் உயிரினங்கள், சாவரன்னா உயிரிட்டதான அசைவற்ற அசைவற்றதான ஜடப்பொருள்கள், இவைகளெல்லாம் உன்னிடத்தில் வந்து அடைஞ்சு கிடக்கலாம். தெரிஞ்சுதா அது பாதுகா தேவியே, அது ரத்தனம் கத்திரம் சொல்லலாம் ஜடம் தானே, அதனால் ஜடமான வஸ்துகளும் உங்கள்கிட்ட வந்திருக்கு. அதே சமயத்தில் தேவர்களெல்லாம் வந்து பூஜித்து வந்து அடையிறதுனால உன்னிடத்துல அழகான ரத்தனங்களாலே பல அழகான தேவர்கள் அவர்கள் எல்லாம் ஒரு விராப்பில் அதில் பதிக்கப்பட்டிருக்குங்க இதில். அதனால் அவர்களால் நீ கொண்டாடப்படுகிறாய் எப்பொழுதும். அதனால் தேவார்கள் மற்றவர்களால் எல்லாரையும் சராச்சரங்களாலே நீ எப்பொழுதும் பூஜிக்கப்படுகிறாய், அவர்களை கொண்டதாக நீ இருக்கிறாய். அப்போ ஏற்பட்ட ரங்கபுங்க பாதுகா, ரங்கபெருமானுடைய பாதுகா தேவியே, நீ எப்படி அப்படிங்கிட்டா மான்யா, எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடியவளாக நீ இருக்கிறாய் அப்படின்னார். இது சித்திரபதியில் இந்த ஸ்லோகம். இந்த சித்திரபதியில் எப்படி இருக்குன்னாக்க, ரெண்டு ரெண்டு எழுத்து சேர்ந்தாப்புல வரும்படியாக பண்ணியிருக்கார் சுவாமி தேசியன். சுராசுரா சுராசுராங்கிறது ரெண்டு இடம் வருது, சுராசுரா அர்ச்சிதா தன்யாம், அப்புறம் துங்கமங்கள பாதிகா. துங்கங்கிற ஒரு இங்க, மங்களாங்கிற ஒரு இங்க, இங்கங்கிறது ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து திருப்பி திருப்பி வருது. அதே மாதிரி சராசரா அர்ச்சிதா மான்யா, ரெண்டாவது அடியில் சரச்சரங்கிறது ரெண்டு இடம் வருது. ரங்கபொங்க பாதுகா, அங்கேயும் இங்க இங்கன்னு ரெண்டு இடம் வருது. அதனால ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து சாப்பிட வரக்கூடியதானே இந்த யமகம். இந்த யமகத்துக்கு என்ன பேர், கோமூத்திரிகா பந்தம்னு பேர் இருக்கு. அப்போ ஏற்பட்ட கோமூத்திரிகா பந்தத்தை அமைத்து இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசியன் சாதிச்சிருக்கிறார். அதனால இதுவும் பத்மேவ மங்கள சரிப்பாரம் சம்சார சந்ததேகே துரிதக்ஷேபிகா பூயாது பாதுகா ரங்கபூபதேகே. பத்மேவ மங்கள சரி பாரம் சம்சார சந்ததேகே துரிதக்ஷேபிகா பூயார் பாதுகா ரங்கபூபதேகே. இந்த ஸ்லோகத்தில் பாதுகா தேவி மகாலட்சுமியை போன்றவள், பிராட்டியை போன்றவள் என்று சாதிக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். பத்மேவ மங்கள சரிது பாரம் மங்கள சரித்து, மங்கள சரித்து நீ எப்படி இருக்கே பாதுகா தேவி, மங்கள சரித்தாக இருக்க, சரித்துனா ஆறுன்னு அர்த்தம், சுபங்களுடைய ஆறு, க்ஷேமங்களுடைய ஆறு போல இருக்க அப்படின்னா எல்லாருக்கும் என்ன பண்ணுற, க்ஷேமத்தை ஆறு போல் ஆறு எப்படி தொடர்ந்து ஜலம் ஓடுமோ அது மாதிரி க்ஷேமத்தை தொடர்ந்து வரும்படியாக எல்லாருக்கும் நீ பண்ணுகிறாய். சம்சார சந்ததேகே பாரம், அதுவும் சம்சார சந்ததி இருக்க, அதாவது மேலும் மேலும் திரும்பி திரும்பி சம்சாரம் வந்துட்டு இருக்கேன், அந்த சம்சாரத்துக்கு பாரம் எல்லையாக நீ இருக்கின்றாய். யார் வந்து உன்னை வந்து சேவிக்கிறானோ அவனுக்கு என்ன பண்ணுற, அவனுக்கு சம்சாரத்தை மேலே இருக்க முடியாத சம்சாரத்தை போய்க்கு இந்த ஜென்மத்திலேயே மோட்சத்தை கொடுக்குறாய். அதனால் சம்சார சந்ததே பாரம், சம்சாரத்துக்கு சம்சாரத்தினுடைய பரம்பரைக்கு எல்லையாக நீ இருக்கின்றாய். இன்னும் எப்படி இருக்க, அப்பேற்பட்ட பாதுகா தேவி ரங்கபூபதேகே பாதுகா, ரங்கபூபதேக ரங்கராஜாவுடைய பாதுகா தேவியே, இப்போ இருக்கட்டும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, பத்மேவ பிராட்டி எப்படியோ அப்படி இருக்கணும் நீ, பிராட்டி எப்படி ஆனால் பாவத்தை போக்கி மோட்சத்தை கொடுக்குறா,
இந்த லோகத்துல விஷயங்களாம் நிறைய கொடுக்குறாங்க. அதுபோல நீயும் பத்மேவ பிராட்டி போல மகாலட்சுமி போல துரிதச் சேவிகா பூயார் பாவங்களை எல்லாம் போக்கன்றோளாக ஆகக்கடவாய். அதாவது பாவங்கள் போனாதான் மோட்சம் கிடைக்கும், பாவங்கள் போனாதான் இயலோகத்துல பலங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால பாவங்களை எங்களை எல்லாவற்றையும் எங்களுக்கு எல்லாம் போக்கி எங்களுக்கு இகலோகத்திலையும் சேவங்களை கொடுத்து பரலோகத்திலையும் மோட்சத்தை கொடுத்து நீ அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. இதுக்கு என்ன பேரு கூட சதுர்த்தம் வேறு என்ற பத்திரிக்கும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னாக்க சதுர்த்தம் கூடமா இருக்கும், நாலாவது பாதத்தில் இருக்கும்படியான எழுத்துக்கள் இருக்கு, அது மற்ற மூன்று பாதங்களிலும் மறைந்து நிற்கிறது. சரிங்களா, எப்படின்னு பார்ப்போம். நாலாவது பாதம் என்ன அப்படின்னா பூயாது பாதுகா ரங் பாதுகா ரங்க பூபதேங்கிறது நாலாவது பாதம். பாதுகா ர இங்க பூபதேகம் எட்டு எழுத்து. இந்த எட்டு எழுத்தும் பாக்கி மூணு பாதங்களையும் இருக்கிறத பார்க்கலாம், நீ பார்க்கலாம் அப்படிங்கிறார். எப்படின்னு கேட்டோம்னா பாதுகாங்கிறது பான் இருக்கு. இந்த பாங்கிறது பாரம்னு ஒருதோ இல்லையோ மங்கள சரி பாரம்னு முதலில் அந்த பாரம் இருக்குள்ள இந்த பாதத்தில் பா இருக்கு. அப்புறம் தூ தூ இருக்கு. இந்த தூவானது துரிதட்சேபிகா அப்படின்னா மூணாவது அடியில் தூங்கிற எழுத்து அங்கே இருக்கு. பாது கா காங்கிறது துரிதட்சேபிகாங்கிற இடத்துல கடைசியில் காங்கிற எழுத்து இருக்கு. அப்புறம் எங்கே போகுது எங்கே ரா இருக்கும் இல்லையா, இந்த ராவானது சம்சார சரி சந்ததி எங்கே சம்சாரங்கிற ரா இருக்கு. அப்புறம் இங்காங்கிற எழுத்து, இங்காங்கிற எழுத்தானது மங்கள சரிப்பாருன்னு முதலடி இருக்கு, அந்த இங்கா அங்கே இருக்கு. அப்புறம் பூதேகங்கிற பூங்கிற எழுத்து இருக்கேன், துரிதட்சேபிகா பூயாத்துன்னு சாதிக்கிறார், அங்கே பூ இருக்கு. அப்புறம் பா பாவானது இப்போ பத்மே பத்மேவ அப்படிங்கிறச்ச பாவில் பா இருக்கு. அப்புறம் தேகேன்னு இருக்கு, தேகங்கிறது சம்சார சந்த தேகங்கிற தேகன்னு இல்லையா அங்கே இருக்கு. ஆகையினால நாலாவது அடியில் இருக்க முடியான எட்டு எழுத்துக்களும் மற்ற மூன்று அடியிலையும் மறைஞ்சிருக்கு அப்படின்னால இதுக்கு கூட சதுர்த்தம்ங்கிற சித்திரபதியில சித்திரமாக பந்தமாக ஆறுது. ஆக கூட சதுர்த்த பந்தம்னு வேறு இதுக்கு. இப்படியா இந்த ஸ்லோகத்தை அந்த பந்தத்தில் சாதித்திருக்கிறார் சுவாமி தேசிகன். அனன்ய சரண சீதன்னு அனந்த கிரேசாகரே சரணம் சரணத்ராணம் ரங்கநாசஸ்ய சம்சயே. ஸ்லோகம் 915. அனன்ய சரண சீதன்னு அனந்த கிளேசாகரே சரணம் சரணத்ராணம் ரங்கநாசஸ்ய சம்சயே. அதுராதேவி நான் யார் பேருன்னா சீதன்னு அனந்த கிளேசாகரே அனந்த கிளேசாகர எல்லையற்றதான கஷ்டங்கள் அந்த கஷ்டங்களார சமுத்திரம் என்ன அனந்தமான கஷ்டங்கள் கஷ்டங்களார சமுத்திரம்னார். அப்பேர் அதில் நான் முழுகி கிடக்கேன். எவ்வளவு சாம்சாரிகமான துக்கங்கள் கஷ்டங்கள் உண்டோ அதில் முழுகி கிடந்துட்டு சீதன் திண்டாடுறேன் தவிக்கிறேன். அதனால் என்னை காப்பாற்றுவா யாருமே இல்லை, எனக்கு வேறு உபாயம் எதுவும் கிடையாது. அதனால் அனன்ய சரணாக எனக்கு எந்த விதமான உபாயமும் இல்லை, அல்லது என்னை காப்பாற்றுவார் யாருமே இல்லை, அப்படி நான் கஷ்டப்படுறேன். தெரிஞ்சா அப்பேர்கிட்ட என்ன அப்பேர்ட்டுனா என்ன பண்ணுறேன்னு கேட்டாக்க சரணம் சரணத்ராணம் ரங்கநாதஸ்ய சம்சயே. ரங்கநாதனுடைய சரணத்ராணம் இருக்கேன், ரங்கநாதனை அவன் திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகாதேவி இருக்காள அந்த பாதுகாதேவியே சரணம் சம்சயே பாதுகாதேவியே நான் உபாயமாக கொள்ளுகிறேன், நீயே எனக்கு ரட்சகம் உன்னையே ரட்சகமாக கொள்ளுகிறேன், அதனால் உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை, அதனால் நீ தான் என்ன காப்பாற்றணும் என்று பேசுகிறா இந்த ஸ்லோகத்தில். அது இந்த பந்தத்துக்கு என்ன பேருன்னு கேட்டோம்னாக்க நிரோஷ்டியம்னு பந்தம். அதில் உதட்டுனாலே சொல்லக்கூடிய எழுத்துக்கள் இல்லாமல் இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார் சுவாமி. தெரிஞ்சுதான் உபூபத்மனியா நாம் ஓஷ்டனுடு உகாரம் பவர்க்கம் தெரிஞ்சுதான். அப்புறம் உபத்மானி இஃபு நிருமரம் ராம பாதிங்கிட்டு இஃப் வருது அந்த இஃபு. அப்புறம் அவுகாரம் வகாரம் இதுகளுக்கெல்லாம் இந்த எழுத்துக்கள் எல்லாம் உதடு இல்லாமல் சொல்ல முடியாது, ஆக ரெண்டு உதடும் இடிச்சு தான் இந்த எழுத்துக்கள் எல்லாம் சொல்லணும். ஆனால் இந்த ஸ்லோகத்தில்
ரெண்டு வருடம் இடித்து சொல்லக்கூடிய எழுத்தையே கிடையாது. இதில் இருக்கிற எழுத்துக்களை ஒவ்வொன்றையும் சொல்லி பாருங்க, அது உதடு ரெண்டும் இடிக்காமல் இருக்கும். அந்த எழுத்துக்கள் எல்லாம் இம்முங்கிற அனுசாரத்தை மாத்திரம் நம்ம எப்படி உச்சரிக்கணும்னு கேட்டாக்க, இங்குன்னு நாவா உச்சரிக்கணும். அந்த இங்குன்னு உச்சரிச்சுனோமானாக்க அப்போ உதடு இடிக்காது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, சரணங்கிச்ச இங்கு இருக்கும் இல்லையா, இங்கு வச்சுக்கிட்டா சரியா போடும். அதில் சரணம் சரணத்ரானம்னு அந்த அனுசாரத்தை இங்கு மாதிரி உச்சரிச்சு